வணக்கம், சலாம் சுஜாத்ரா. இன்று நம்மளுடைய சமையல் வந்து கேழ்வரகு தோசை. கேழ்வரகுனா இதில் ரொம்ப சத்து இருக்கு, ரொம்ப சத்து இருக்கு. இதெல்லாம் பாரம்பரிய உணவு, அடிக்கடி சேர்த்துக்கணும். உடலுக்கு ரொம்ப சத்து இருக்கு, புரோட்டீன் இருக்கு, புரோட்டம் இருக்கு. அது எலும்புக்கு நல்லது, குழந்தைங்களுக்கு நல்லது, தாய்ப்பால் சுரக்கிறதுக்கும் நல்லது. ஸோ இதை அடிக்கடி சாப்பாடில் சேர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதை தேவையான பொருட்கள் எப்படி நம்ம வந்து இந்த தோசை செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல் தேவையான பொருட்களை பார்க்கலாம். அதுக்கு தேவை ஒரு கப் ராகி, முக்கால் கப் அரிசி, கால் கப் உளுந்து, ஒரு டீஸ்பூன் வெந்தயம். ஸோ நம்ம வந்து இது எல்லாத்தையும் ஒன்றா ஊற கலந்து ஊற வச்சுருவோம். ஊற வச்சுட்டு நல்லா சுத்தமாக கழுவணும். ஊற வைக்கிற முன்னுக்கு முதல் நல்லா கழுவிடணும். அப்படியெல்லாம் கலந்துருங்க ஒன்றா. நல்லா கலந்துட்டு நம்ம இதை நல்லா அலசணும். ஒரு நாலஞ்சு தடவை அலசணும். அலசி அப்புறம் ஐந்துலேருந்து ஆறு ஹவர் வரைக்கும் ஊற வைக்கணும். ஸோ அலசிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஐந்துலேருந்து ஆறு ஹவர் வரைக்கும் ஊற வச்சிடலாம். அப்புறம் திரும்ப பார்க்கலாம் எப்படி அரைக்கிறதுன்னு. ஹாய், வணக்கம். பாருங்கள், இந்த காலையில் ஊற வச்சது ராகி அரிசி உளுந்து வெந்தயம் நல்லா இது பண்ணிட்டு ஊறிடுச்சு. நம்ம இப்போ அரைச்சிடலாமா? அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள். அரிச்ச மாவு இப்படி தான் இருக்கும். ராகி மாவு இதை நல்லா கலக்கி விட்டுவிட்டு ஓவர் நைட் ஊற அப்படியே வச்சுருங்க, புளிக்க வச்சுருங்க ஓவர் நைட். நாளைக்கு காலையில் பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு, எப்படி பொங்கி வந்திருக்கு நாளைக்கு காலையில் பார்க்கலாமா? ஓகே, வாங்க. நேற்று அரைச்சி வச்ச மாவு இன்றைக்கி பார்க்கலாம். காலை வணக்கம் எல்லாத்துக்கும், பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். நல்லா பொங்கி வந்துருச்சு, கிண்டி விட்டுருக்கலாம். இப்போ தான் உப்பு போடணும். நேற்று நம்ம உப்பு போடல, இன்றைக்கி உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இன்றைக்கி தோசை செஞ்சுக்கோங்க. இப்போ இருக்கும் மாவு பாருங்கள். வச்சுருந்தா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நல்லப்பட்ட எப்போ வேணும்னா கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுக்கலாம். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ராகி தோசைலாம் ரொம்ப சத்து உள்ள உணவு, பாரம்பரிய உணவு. ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். வாங்க தோசை செய்யலாம். ராகி தோசை கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றலாம். லைட்டாக ஊற்றுங்க நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது. நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க. இதுதான் நம்ம ராகி தோசை. நம்ம முதல் செஞ்ச தோசை சட்னி, கொள் சட்னி சாம்பார். ஸோ இது ஹெல்த்தினால சட்னி, கொள்ளு சட்னி, கொள்ளு கலந்து சட்னி செஞ்சுருக்கேன். ஸோ ரொம்ப ருசியாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ராகி தோசை அடிக்கடி ராகி மாவு கலந்துக்குவாங்க சாப்பாட்டில். நன்றி, வணக்கம். மறந்துடாதீங்க என்னோடய சேனலை பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். எல்லாம் ஹெல்த்தி லைஃப்பாக இருங்க.
ஜாகிங் போங்க, உடம்பு பார்த்துக்கங்க, நம்ம உடம்பு நம்ம தான் பார்த்துக்கணும்.